ஹாய் வியூவர்ஸ், வணக்கங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் மாடி தோட்டத்தில் செவப்பு பொன்னாங்கண்ணி அறுவடையை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன், செவப்பு பொன்னாங்கண்ணி எப்படி பதியம் பண்ணுறது பற்றி. அதுலேருந்து விளைஞ்ச கீரை தான் இது, பாருங்கள். இப்போ வந்து இதை நான் பதியம் போட்டு 21 நாள் ஆகுதுங்க. அதுக்குள்ளே நல்லா தழிச்சு வந்துச்சு. இன்னும் ஒரு 10 நாள் கழித்து நீங்கள் அறுவடை பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ நான் ஏன் இதை வந்து சீக்கிரம் எடுக்கிறேன்னா, இதில் பாருங்கள், இதில் வந்துட்டு புழு புழு இருக்குது பாருங்கள். இதை பாருங்கள், இலையை கட் பண்ணியிருக்கு பாருங்கள் பாருங்கள். இந்த மாதிரி வந்ததுனால நான் என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் சீக்கிரமாகவே அறுவடை பண்ணிடுறேன். இதை பாருங்கள், நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் புழு ஏதாவது தென்பட்டுதுனாக்கா, இது மற்ற இலைகளுக்கு பரவுறதுக்கு முன்னாடியே சீக்கிரம் வந்து எடுத்துருங்க. ஏன்னா இது வந்து உள்ளே இருக்கும், தெரியாது. இது வந்து உள்ளே ஆல்ரெடி நம்ம மருந்து அடிச்சுட்டு வந்தாலும் ஏதாவது ஒன்று ரெண்டு இருக்கும், இதை நம்ம தேடி பார்க்கணும். ஏன்னா இது உள்ளே இருக்கும், சின்ன சின்னதாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டம் இது. நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம அறுவடை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அறுவடை பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்துட்டு அந்த புழு இருக்கும், அப்புறம் எடுத்து அதை நம்ம அழிச்சிடலாம். ஏன்னா இதை பாருங்கள், இது இந்த மாதிரி எச்சங்கள் இருக்கும். இதை பாருங்கள், இந்த மாதிரி கருப்பாக எச்சங்கள் இருக்கும். இந்த மாதிரி இலை வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த டைமில் நம்ம நல்லா இருந்ததுனாக்கா, அதாவது ஒரு ஸ்டேஜுக்கு வந்துச்சுனாக்கா நம்ம இதை வந்து எடுத்துடலாம். இப்போ இது எப்படி அறுவடை பண்ணுறதுனா, இதை பாருங்கள், இது இது ஏற்கனவே அறுவடை பண்ணியிருக்கு, கட் பண்ணியிருக்கு. இது வந்து கட் பண்ண இலைங்க. இப்போ பாருங்கள், இப்போ எப்படி அறுவடை பண்ணுறதுன்னு இப்போ பண்ணுவாங்க பாருங்கள். இப்போ ஒன்றும் இல்லை, அதை கொஞ்சம் அடியில் கொஞ்சம் பார்த்து வேருக்கு பாதிப்பு இல்லாமல் அந்த கட் பண்ணிட வேண்டியது தான். சிசர் வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட வேண்டியது தான், அவ்வளோதான். நம்ம இந்த மாதிரியே பண்ணிடலாம் பாருங்கள். வேருக்கு பாதிப்பு இல்லாமல் எடுக்கணும். இந்த மாதிரி பார்த்து கொஞ்சம் பண்ணணும், நம்ம பொறுமையாக பண்ணணும். வேருக்கு பாதிப்பு இல்லாமல் இந்த மாதிரி பண்ணிட்டாலே போதும். திருப்பி இது வந்துட்டு நம்ம ஆல்ரெடி தண்ணி ஊற்றிட்டு வந்தாலே நமக்கு வந்துட்டு திருப்பி தழைச்சி வந்துடும். இது வந்து செவப்பு பொன்னாங்கண்ணி, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ அறுவடை பண்ண இதில் எப்படி இருக்குது பாருங்கள். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் மேலே விட்டு கட் பண்ணுங்கள், அடியில் ரொம்ப கட் பண்ணாதுங்க. வேருக்கு பாதிப்பு இல்லாமல் கட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டால் இதில் தண்ணி ஊற்றினாக்கா திருப்பி வந்துட்டு இது வந்துடும், அவ்வளோதாங்க. நீங்களும் உங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் இந்த செவப்பு பொன்னாங்கண்ணியை பதியம் பண்ணி நல்ல பயன்பெற முடி கேட்டுக்கொண்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.